ரெண்டு கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பலாம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. அன்பானவருடைய பிள்ளைகளே, அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 9 அதிகாரத்தில் அவர் இந்த நிருபத்திலே அவர் எழுத விரும்பினது என்னவென்று சொன்னால், தீத்துவை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன், நீங்கள் உங்களுடைய கொடுத்தலிலே உதாரத்துவமாய், அதாவது ஏன் கொடுக்க வேண்டும் என்று 8 அதிகாரத்திலே அவர் அவர்களுக்கு உபதேசித்தார். 9 அதிகாரத்திலே எப்படி கொடுக்க வேண்டும், கொடுக்கும்போது நம்முடைய இதயத்தின் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக உணர்த்துவதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்வாரானால் செய்கிறவர் சிரித்த முகத்தோடு செய்தால் நாம் சந்தோஷப்படுவோம் அல்லவா? எரிச்சலோடு வேண்டா வெறுப்பாக நமக்கு உதவி செய்தால் அது மனதுக்கு வேதனையாக இருக்கும். உதவி பெறும்போதே அப்படி என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நாம் அவருக்கு திரும்பி கொடுக்கிற போது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதியை கடவுளுக்கு நன்றியாக நாம் திரும்பி கொடுக்கும்போது நாம் என்ன மனநிலையிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தினுடைய நிலையைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை ஆண்டவர் அதிகமாக சோதித்தருகிறார். ஆகவேதான் காயின் ஆபேல் என்கிற இரண்டு பேர், அவர்கள் முதலாவதாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள், ஆதாமுடைய பிள்ளைகள். இவர்கள் ரெண்டு பேரும் கொடுத்த காணிக்கையை குறித்து ஆண்டவர் ஒருவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், மற்றவருடைய காணிக்கையை ஆண்டவர் நிராகரிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கிற காணிக்கை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் அங்கீகரிக்காத காணிக்கை, அன்பானதுடைய பிள்ளைகளே, நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு ரூபா நோட்டை செலுத்துகிறீங்க, அந்த ரூபா நோட்டு செல்லுபடியாகலை, அந்த ரூபா நோட்டு கிழிந்து இருக்கிறது, அல்லது அந்த ரூபா நோட்டு வந்து அது டூப்ளிகேட்டாக இருக்குதுன்னு சொன்னால் பேங்க்கில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவுதான் நீங்கள் நோட்டு அச்சடித்து வைத்திருந்தாலும் அந்த ரிசர்வ் பேங்க் வந்து நீங்கள் கொண்டு போய் கொடுத்த அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், எத்தனை காகிதங்களை வைத்திருந்தாலும் பேங்க் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லை. எவ்வளவு காணிக்க கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, நம்முடைய பரலோக கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா? பரலோக பிதாவுடைய இருதயத்தில் அந்த காணிக்கையை அவர் எப்படி பார்க்கிறார், அவர் அங்கீகரிக்கிறாரா என்பது மிக மிக அவசியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஊழியத்திலே பலவிதமான நிலைகளிலே நம்மிடத்திலே அவர் நன்றி அறிதலை அவர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள். இரண்டாவது, நம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நம்முடைய காணிக்கை. மூன்றாவது, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த ஆராதனையின் காணிக்கை. நம்முடைய இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரம், நம்மையே அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கிற அந்த காணிக்கை. நான்காவது காணிக்கை, நம்ம பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்கிற அந்த உபசரிப்பு, நாம் கொடுக்கிற அந்த உதவி. நாம் கர்த்தருக்கு கொடுப்பது என்று சொன்னால் நாம் சந்தோஷமாய் நிறையா கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் பல நேரங்களிலே அவருடைய ஊழியத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகளை நாம் எப்படி உபசரிக்கிறோமோ அதை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 கொரிந்தியர் 9 முதலாவதாக அவர்களுக்கு சொல்கிற காரியம், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியம். பரிசுத்தவான்கள், உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக நான் அனுப்பி வைத்திருக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த தர்ம சகாயம், அதை குறித்து நான் உங்களுக்கு
அதிகமாக எழுத வேண்டியதில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் ஏற்கனவே இதை குறித்து உங்களோட கூட பேசியிருக்கிறேன் என்பதை அவர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, விருந்தோம்பல் என்பது சொல்லி வருவதல்ல, விருந்தோம்பல் என்பது விரும்பி வருவது. ஆமேன் சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. விருந்தோம்பல் அப்படின்னு சொன்னால் என்ன? வருகிறவர்களை உபசரித்த தமிழர்களுடைய பண்பாடே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுவார்கள். விருந்தோம்பல், ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டா அவங்களுக்கு வந்து நமக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லை, இருக்கிறதை கொடுக்கிறவர்கள். நம்முடைய பாரம்பரிய கதை தெரியும்ல, ஒரு ராஜா மாறுவேடம் பூண்டு ஒரு பெரிய அவருடைய ஜனங்களுடைய நிலையை தன்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க சென்றாராம். அப்போது ஒரு செல்வந்தனுடைய வீட்டுக்கு போனாராம். அந்த செல்வந்தன் வேண்டா வெறுப்பாக இவரை வர வச்சு, சரி வந்துட்டீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு ஒரே குறையாக பேசிகிட்டு இருந்தாராம். இந்த ராஜா சரியில்லை, இந்த ராஜா சரியாக இருந்தால் நான் இன்னும் பணம் சம்பாதிச்சிருப்பேன், இந்த ராஜா இந்த சட்டத்தை போட்டுட்டு ரொம்ப பணம் சம்பாதிக்கக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறார், பிழைக்க தெரியாத ராஜான்னு சொல்லி அந்த செல்வந்தன் ஒரே பொறுமிக்கிட்டே அவன் சாப்பாடு கொடுத்தானான். அடுத்ததாக அந்த ராஜா ஒரு ஏழை வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த ஏழை குடிசையில் அந்த ராஜா போகும்போது அந்த குடிசையில் இருக்கிறவன் வந்து அவன் வீட்டில் ஒரு பானை சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்திருக்குது. இந்த ராஜா வந்த உடனேயே ராஜா என்று தெரியவில்லை, அவர் உருமாறி வந்திருக்கிறார். அவரை வருக வருகன்னு சொல்லி வரவேற்று, வாங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ ராஜா சொல்லியிருக்கிறார், ரொம்ப சோர்ந்து போய் வந்துக்கிறப்பா, தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? அப்போது அந்த மனிதன் சொன்னாரா, சாப்பிட்றதுக்கு இருக்குதியா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வைத்திருந்த சாப்பாடையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாராம். இப்போ ராஜா சொன்னார், நீ ஏன்ப்பா சாப்பிடல, அது இருக்கட்டும் சாமி, ஒரு வேளை சாப்பிட்லன்னா என்ன செத்தா போயிடுவோம், எங்கள் ராஜா இந்த தேசத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறார், நான் இன்றைக்கி ஒரு வேளை பட்னியாக இருந்தால் என்ன, நீங்கள் இன்னைக்கு பட்னியாக தூங்கக்கூடாதுன்னு சொல்லி வந்தவரை உபசரித்தாராம். அப்போ அது ராஜா ரொம்ப மனம் குளிர்ந்து போய் கேட்டார், ஏன்ப்பா இப்படி பண்ணுற? அப்போ அவர் சொன்னாரான், என் ராஜா எப்படியோ அப்படி தான் நானும் இருக்க விரும்புகிறேன், எங்கள் ராஜா யாருக்கு எதுனாலும் அவர் உதவி செய்ய தயங்கவே மாட்டார்னு சொல்லி சொன்னாரான். ராஜாவுக்கு மனம் உடைந்து போய்விட்டது. அந்த ராஜா தன் வேஷத்தை கலைத்து சொன்னாரா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எது வேணாலும் என் ராஜ்ய பாரத்தில் பாதி வேணால் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு அந்த குடியானவன் சொல்லியிருக்கார், ராஜா எனக்கு நீங்கள் வந்துட்டீங்களே அதுவே போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ராஜாவே தன்னுடைய பிள்ளைக்காக தன்னை நேசிக்கிற, தன்மேல் பாசம் வைத்திருக்கிற, தன்னை உபசரிக்கிற ஒரு ஒரு ஏழை மகனுக்கு இவ்வளவு இரக்கம் பாராட்டுவார் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தினாலே ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை உபசரிக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், இந்த தர்ம சகாயத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற தர்ம சகாயம். அப்போஸ்தல நடபடிகள் 24 17 வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 24:17, அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்பிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அன்பர்ந்தவுடைய பிள்ளைகளே, பவுல அப்போஸ்தலன் தன்னுடைய தாய் சபையை, தன்னை அனுப்பின அப்போஸ்தல சபையை அவர் மறக்கவே இல்லை. அவர் சென்று விதைத்த எல்லா சபைகளிலும் அவர் ஆண்டவருடைய எருசலேமில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக காணிக்கைகளை சேர்த்தார். காரணம், எருசலேம் கொடிய பஞ்சத்திலே போய் கொண்டிருந்தது, அந்த பஞ்சத்திலே சபைகள்லாம் அஃபெக்ட் ஆகியிருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார், ஒரு ஒரு இடத்துல அஃபெக்டாக இருக்கும்போது சென்று சுவிசேஷம் விதைத்து எங்கெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து குறைவுகளை எருசலேமில் நீக்குவதற்காக காணிக்கைகளை கலெக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பரிசுத்தவங்களுடைய குறைவுகளை நிவர்த்தி செய்யும்படி அவர் வந்தாராம். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கொரோனா காலத்தில் அநேக
போதகர்கள் கடினமான பாதையின் வழியாய் கடந்து சென்றார்கள். அநேக போதகர்கள் தன்னுடைய சபைக்கு வாடகை கொடுக்க முடியாமல் வேதனைப்பட்டார்கள், கூனி குறுகி போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஹவு ஆர் வி ரியாக்டிங்? அது மட்டும் இல்லைங்க, ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு தேவை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பரிசுத்தமானுக்கு உதவி செய்யணும்னு நம்முடைய இன்ஸ்டிங், நேச்சுரல் இன்ஸ்டிங் நமக்கு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஊழியக்காரர், உங்களுடைய சபையினுடைய போதகர், அவருடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு அவர் என்ன செய்கிறார், அவருடைய வீட்டு வாடகையை அவர் எப்படி கொடுக்கிறார், பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம சகாயம், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற தர்ம சகாயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இப்படியாக சொன்னார், நீங்கள் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒரு வீட்டில் உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டில் தங்கியிருந்து அந்த வீட்டை ஆசீர்வதிங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த ஹை ஸ்டாண்டர்டை சொன்னார், அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை மனதிலே முதலாவது ஏற்றுக்கொண்டால்தான் நம்ம சொந்த உறவுகளை நம்முடைய வீட்டிலே பராமரிக்கிறது போல நாம் பராமரிப்போமானால் அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் சந்தோஷப்படும். என் நாமத்தினாலே வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய ஒரு கோல்டன் பிரின்சிபலை கொடுக்குறார் பாருங்க. நீங்கள் பெரிய அவருக்கு பணத்தை கொடுக்கிறதோ அல்லது அவருக்கு பொருட்களை கொடுக்கிறதோ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அல்ல. கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங், ஊழியக்காரங்களுக்கு அந்த வீட்டை எப்படி ஆசீர்வதிக்கணும், விசுவாசிகள் அந்த ஊழியக்காரனை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10:42 நாம் வாசிக்கலாமா? மத்தேயு 10:42 சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சீஷன், என்னுடைய ஊழியக்காரன் என்ற நாமத்தின் நிமித்தம் என்னுடைய பெயரை சொல்லிக்கிட்டு எனக்காக ஊழியம் செய்கிற என்னுடைய விசுவாச குடும்பத்தார், இந்த சிறியர், இவர்களில் ஒருவன் வந்து அந்த ஒருத்தருக்கு ஒரு கலசம், ஒரு டம்ளர் தண்ணி, இங்கிலீஷில் போட்டிருக்குது அ கப் ஆஃப் கோல்டு வாட்டர், அதாவது சுட வச்ச தண்ணி கூட வேண்டாம், எப்படி இருக்குதோ அந்த கிளைமேட்டில் இருக்கிற ஜிலு ஜிலுன்னு இருக்கிற அந்த பச்சை தண்ணியை கொடுத்தா கூட அவர்களுடைய பலனை அவர்கள் அடையாமல் போக மாட்டார்களாம், பலனை அடையாமல் போக மாட்டாராம், பரலோகம் அவர்களை ஆசீர்வதிக்குமாம். ஹல்லேலூயா. இது இப்படி சீஷன் என்கிற நாமத்தினாலே உங்களுக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய தகப்பன்மார், உங்களுக்கு போதிக்கிறவர்கள், இந்த போதிக்கிறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு கனம் எப்படி கர்த்தர் கொடுப்பாரா. பரிசுத்த பவுல் எழுதின அவருடைய நிருபத்தில் சொல்கிறார், நன்றாய் போதிக்கிறவர்கள், என்னவா உங்களுக்கு நன்றாய் போதிக்கிறவங்கன்னா யாரு, உங்களை டீச் பண்ணி உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படியான கணத்தை கொடுக்கணுமா, அவங்க ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்களா. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. பல வேளைகளிலே நமக்கு டீச் பண்ணுறவங்களை குறித்து நம்ம டீச்சிங்கை வாங்கி கொள்ளுகிறோம், ஆனால் அதற்கு நம்ம என்ன உபகாரம் செய்கிறோம்? வேதத்தில் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ரொம்ப அழகாக அதை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 5:17 வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அன்பானதுடைய பிள்ளைகளே,
இருமாப்பாய் தன்னுடைய விசுவாசிகளை நடத்துகிறவர் அல்ல, மேனிப்புலேட் பண்ணி தன் ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கையை வாங்குகிறவர் அல்ல, ஜனங்களுடைய பணத்தை வஞ்சித்து தன்னை கொழுக்க வைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை அல்ல. நன்றாய் விசாரணை செய்து நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள், விசேஷமாக அதாவது மூப்பர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, ஆனால் உங்களை விசாரிக்கிறவர்கள். ஒரு சபையிலே ஒரு ஊழியக்காரனோடு அநேக உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், ஏரியா ஜோனல் பாஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் ஆலயத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த வேலை செய்கிற இவர்களுக்கு நாம் கொடுக்கிற அந்த காணிக்கையிலிருந்து தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, அவருடைய வீட்டுக்குரிய ரெண்ட்டு, அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில், இது எல்லாம் வந்து சபைதான் பொறுப்பெடுக்கிறது. அப்பொழுது நன்றாய் விசாரணை செய்கிற இந்த மூப்பர்கள் நம்பர் ஒன். நம்பர் டூ, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள். திருவசனத்தை உங்களுக்கு உபதேசிக்கிற தேவனுடைய அந்த ஊழியர்கள், உங்கள் பாஸ்டர், உங்களுடைய சபையில் பைபிள் டீச்சராக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நபர், இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு இந்த நன்றாய் விசாரிக்கிறவர்கள், திருவசனத்தை உபதேசிக்கிறவர்கள், உபதேசத்துக்காக பிரயாசப்படுகிறவர்கள். அல்லும் பகலும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள். இவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு இரட்டிப்பான கனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்? முதலாவதாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட கனம் வேணும்னு சொல்லி அவங்க என்ன வேண்டுமா? ஏன் ஒரு மடங்கு இல்லாமல் இரட்டிப்பான கனம்? எப்போதுமே தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆசாரியர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவ்வளவாக சபை ஆசீர்வதிக்கப்படும். பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது ஆரோனுக்கு முதன்மையான எல்லாவற்றிலும் இருந்து தசம பாகத்தை கொடுப்பார்கள். அப்போ ஆரோனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? இவர்களிடத்தில் இருக்கிற பெஸ்ட் ஆரோனுக்கு கொண்டு வந்து காணிக்கையாக கொடுக்கும்போது ஆரோனுடைய அவருடைய சாப்பாடும் அவருடைய உடையும் அவருடைய வீடும் முதன்மையானதாக தான் இருந்திருக்கும், பிச்சைக்காரத்தனமாக இருந்திருக்காது. இப்போ ஆரோன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறாரோ அதை பார்த்து ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதித்தாராம், என் பிள்ளைகள் முதன்மையானதை எனக்கு கொடுத்துருக்கிறாங்க, என்னுடைய எனக்காக நிற்கிற ஆசாரியனுக்கு அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள், ஆகவே நானும் இதை போலவே அவர்களுக்கு சிறந்ததை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவேதான் பவுலப்பர் சொல்கிறாரு, உங்களுக்கு உபதேசிக்கிறவங்களுக்கு இரட்டிப்பான கனத்தை நீங்கள் தரணும். இரண்டாவது சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 5:18, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும், வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாடு அந்த ஏற்களத்திலே நெற்கதிர்களை எல்லாம் மிதிப்பதற்காக நடுவில் ஒரு செக்கு மாதிரி அதில் சென்டரில் ஒரு கட்டை வச்சு அந்த கட்டையில் அந்த மாட்டை கயிறில் கட்டி விட்டுருவாங்க. அந்த மாடு சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். போர் அடிக்கிறது, அதாவது மனிதர்கள் செய்யாமல் அந்த எருதை வைத்து செய்வார்கள் அல்லவா, அந்த மாடு சுற்றி 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 நடக்கும், அதனுடைய பாதத்தில் போடுவார்கள், அப்பொழுது வாயை கட்டிடுவாங்க, ஏன் இந்த மாடு தின்றுடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்கிறாரு, உனக்காக அந்த மாடு போர் அடிக்குதுல்ல, அது கொஞ்சம் அது வந்து சாப்பிட்டா என்ன, ஏன் அது வாயை மூடி வைக்கிற, அது உனக்காக தானே பிரயாசப்படுது, உன்னுடைய அவ்வளோத்தையும் அது சாப்பிட போது. போரடிக்கிற மாடு, ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரன், அந்த ஊழியத்தில் இருக்கிற பலனால தான் அவன் போஷிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ஊழியக்காரனுக்கு வேண்டிய போஷிப்பு அந்த ஊழியத்திலிருந்து வர வேண்டும். வெளியிலிருந்து யாரோ வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது அந்த மாட்டுக்கு. எந்த ஏற்களத்தை போரடிக்கிறதோ, எந்த களஞ்சியத்துக்காக பாடுபடுதோ, அந்த களஞ்சியத்திலிருந்து பிரயாசப்படுகிற அந்த ஜீவனுக்கு உணவு வரும். ஆண்டவர் மாட்டை பற்றி அவ்வளோ அக்கறையாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா?
பவுலப்போஸ்தலன் அங்கே அழகாக சொல்லுகிறார். இந்த ஏதாவது இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறதுங்க, நியாயப்பிரமாணத்தில் மோசே இதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்பது நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னது. அதை இவர் ஞாபகப்படுத்திட்டு சொல்கிறாரு, அவதை இவர் ஞாபகப்படுத்தி உபாகமத்தின் புஸ்தகத்தில் 25:4 போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. இதை பவுலப்போஸ்தலன் இங்கே கோட் பண்ணிட்டு சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 5 ஆண்டவர் மாட்டை குறிச்சா கவலைப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் மாட்டை பற்றி இல்லைப்பா, அந்த கான்செப்டை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மாட்டை பற்றி இல்லை, அவர் ஊழியை செய்கிற அந்த ஊழியக்காரனை பற்றி தான் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக அல்லேலூயா சொல்கிறீங்களா, ஹலலூயா. இப்போ பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம். இப்போது 2 வாசித்து பாருங்க, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் டிசையர், ஐ நோ யுவர் ஈகர்னஸ். இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஐ நோ யுவர் ஜீல், ஐ நோ யுவர் ஜீல். என்ன ஜீலு? அகாயாவில் உள்ளவர்கள் 1 ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோடியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தனே. அகாயாவில் உள்ள ஜனங்கள் 1 பவுல் அந்த முதலாம் நிருபத்தை அனுப்பி அவர்களை கொடுக்க சொல்லி உற்சாகப்படுத்தினதுக்கு பிறகு தீத்து போய் அவர்களுக்கு இந்த கொடுக்க வேண்டிய காரியத்தை குறித்து உணர்த்தி இப்பொழுது 1 ஸோ பவுல் சொல்லுகிறாரு, ஃபார் த பாஸ்ட் 1 யூ ஹவ் பீன் கலெக்டிங் ஃபண்ட்ஸ். ஒரு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மக்கதூனியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், உங்களை பற்றி நான் புகழ்ச்சியாய் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், பவுல் வந்து எப்போதுமே எப்படின்னு சொன்னால், அவர் மக்கதூனியரை பற்றி கொரிந்தியர்கிட்ட சொல்லுவார், கொரிந்தியரை பற்றி மக்கதூனியர்கிட்ட சொல்லுவார். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லி போட்டு கொடுக்கறது இல்லை, என்கரேஜ் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது. அவர் சொல்லுவார், இப்போது இந்த அருமையான சிஎஸ்ஐ சபையில் நாங்கள் வளரும் போது நான் என்னுடைய போதகர் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், ஐயா அண்ணாநகர் சிஎஸ்ஐ சபையிலே அந்த தூரத்தில் இருக்கிற இடத்துல சபை கட்டுவதற்காக அவங்க பணத்தை ரைஸ் பண்ணாங்க, அதில் பார்த்திங்கன்னா இவ்வளவு தொகை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம சபை இதற்காக அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதை விட சிறந்ததாக கொடுக்கணும்னு சொன்னோடனே எல்லாம் வைராக்கியமாக போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். நான் வளர்ந்த அயனவரம் சிஎஸ்ஐ திருச்சபையிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்தபோது அதற்காக ஒரு விசேஷமான ஒரு ஃபண்ட் ரைசிங் ஒரு கான்செப்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்பொழுது நானும் அதில் போய் பங்கு கொண்டேன். அதில் பங்கு கொண்ட போது நான் ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த சபையின் மூலமாக எத்தனையோ பேரை ஆசீர்வாத்து உலகத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த சபை கட்டப்பட வேண்டும், இந்த சபைக்காக எதையும் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியுடைய அவர்கள் வைத்திருந்த நகையிலிருந்து ஒரு பங்கை எடுத்து நாங்கள் கத்திருக்கேன்னு சொல்லி விதைத்தோம். விதைத்துட்டு நான் சொன்னேன், ஐ சேலஞ்ச் யூ, நீங்களும் அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கத்திற்காக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அநேகர் மனமு வந்து கத்திருக்கேன்னு சொல்லி கொடுத்தார்கள். அந்த ஆலயத்தை கத்தர் மகிமையாய் கட்டி முடித்தார். அந்த ஆலயம் இன்றைக்கு மகிமையாய் அயனவரத்தில் உயர்ந்து சிறந்து நிற்கிறது. அங்கே இருக்கிற ஜனங்கள் விசேஷமாய் வைராக்கியமாய் கொடுத்தாங்க. கொடுக்கறதுல அந்த வைராக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, நான் கத்தருக்காக செய்யணும், ஐயோ கத்தருக்கு கொடுக்கணுமா அப்படின்றது இல்லை, வைராக்கியமாக நாங்கள் ஆரம்பித்தாச்சு, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு, இதை செஞ்சு முடிச்சே ஆகணுன்ற அந்த வைராக்கியம், நம்முடைய வீட்டை குறித்து உண்டான வைராக்கியமனை பட்சிக்கிறது. தாவீது ராஜா சொன்னாரு, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிறது, நானும் கேதுரு மரங்களான மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், நான் எப்படி என் மஞ்சத்தில் ஏறுவேன், நான் எப்படி என் பெட்டில் படுப்பேன். தாவீது ராஜாவை குறித்து சொல்கிறார்கள்,
தவிராஜா ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாராம். ஆகவே அவருடைய வைராக்கியத்தை பார்த்து தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அதனால தான் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டினார். ஒரு மனிதனுடைய வைராக்கியம் அவருடைய குடும்பத்தை வைத்து கர்த்தர் அந்த திருச்சபையை கட்டுகிறார். அதற்காக தான் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிஸ்னஸையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். சபையை கட்டப்போகிறீர்கள், நீங்கள் தான் ஊழியர்களை பராமரிக்கப் போகிறீர்கள், நீங்கள் தான் அந்த ஜெருபாபேல், நீங்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நீதிமான். உங்களுடைய கைகளை தான் ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்க விரும்புகிறார். உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் காண்கிறது. ஏன்? ஜெருபாபேல் தான் ஆலயத்தை கட்டப்போகிறார். கண்மா இருக்கும்போது ஆரம்பித்ததை சரியாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 8:11 ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அந்த கொடுக்கணும்னு நீங்க வந்து ஒரு பிளட்ஜ் பண்ணிங்க, அதாவது இதை செய்வதற்காக நான் வந்து ஒரு பிளட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தீர்மானங்கள் எடுப்பாங்க, கார்டு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. ஆரம்பித்ததை நீங்கள் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி பவுல் கொரிந்து சபையை ஞாபகப்படுத்துகிறார். த ஜீல் வித் விச் யூ ஸ்டார்டட், உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அதாவது உங்கள் நீங்கள் எந்த மாதிரி வந்து பிளட்ஜ் பண்ணீங்கன்றத நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் கத்து செய்யலாம் பிரதர், செய்யலாம் பாஸ்டர், நம்ம வந்து எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யலான்னு சொல்லி நீங்கள் எப்படி உற்சாகமாக இருந்தீங்க. உங்களை பற்றி நான் மக்கதுனிய சபையில் சொல்லி உங்களை புகழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது உண்டு. மற்றவருடைய பிள்ளைகளே, பால் இஸ் எக்ஸாட்டிங் த சர்ச், த கொரிந்தியன் சர்ச் டு டூ த சர்வீஸ் டு த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் வித் அ ஜீல், வித் அ பேஷன், வித் அ ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். இருதயத்தில் ஒரு மனதுருக்கத்தோடு செயல்பட சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. கர்மாதேவியுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. சரி, 3 பாருங்க. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். அவர் தீத்துவையும் 2 பெயர் குறிப்பிடப்படாத அந்த சாட்சிப்பட்ட அந்த 2 3 பேரையும் அனுப்புகிறார். இவர்களை அனுப்புவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே எழுதிப்பட்டிருக்கிறது, நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போய்விடக்கூடாது. உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறோம், அது வீணாய் போகக்கூடாது. ஆகவே உங்களை நினைப்பூட்டுவதற்கும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நாங்கள் இந்த சகோதரரை அனுப்பியிருக்கிறோம். சம்டைம்ஸ் காட் வில் சென்ட் மெசஞ்சர்ஸ் ஹூ வில் கம் அண்ட் ரிமைண்டர்ஸ் ஆஃப் வாட் வி ஹாவ் டு டூ. என்னுடைய ஆலயத்தில் நாங்கள் சிறு வயதில் வளரும்போது ஸ்கிரிப்சர் யூனியன்லேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. கிடியன்ஸ் பைபிள்லேருந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருவார்கள். என்எம்எஸ்லேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்து அவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை குறித்தும் பணித்தள செய்திகளை குறித்தும் அவர்கள் சொல்லிவிட்டு அநேக ஜனங்களை உற்சாகப்படுத்துவார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், வட இந்தியாவிலே சின்ச்சுவாடா என்கிற இடத்திலே புதிதாக ஒரு ஆலயத்தை கட்ட போகிறாங்க, மிஷினரி பணித்தளத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம், அங்கே இதை சோ அண்ட் சோ அங்கே வந்து மிஷினரியாக வேலை செய்கிறார்கள். இப்படி அப்படி சொல்லும்போது ரொம்ப ஜனங்கள் எல்லாம் மனம் உவந்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஊழியர்களை மிஷினரி பணித்தளங்களை தேவை நிறைந்த ஜனங்கள் இருக்கிறார். அந்த தேவை நிறைந்த ஜனங்கள் உங்களுடைய சபையினுடைய ஊழியர்கள், அவர்களை குறித்து நம்ம என்ன செய்யணுமா, நம்ம வைராக்கியமாக இருக்க வேண்டுமா? ஸோ இவங்களை என்கரேஜ் பண்ணுறார். என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் ஆட்களை அனுப்பி நினைப்பூட்டுகிறேன். இப்போ ஸ்கிரிப்சர் இவங்கெல்லாம் வரும்போது எங்களை நினைப்பூட்டுவார்கள். ஆமாம், நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த பணியெல்லாம் நடக்குதா? சரி, அப்போ இந்த வருஷம் இன்னொரு மிஷினரியை எக்ஸ்ட்ராவாக தாங்குவோம். ஓ, ஜேம்ஸில் இந்த மாதிரி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, இன்னொரு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போகிறாங்களா? ரைட்,
நம்ம இப்போது இன்னொரு ஒரு மிஷினரியாக தாங்குவோம். இந்த வருஷம் எனக்கு ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை சொன்னார், அவர் போகிற இடத்துலலாம் அவங்க சேலஞ்ச் பண்ணுவாராம். இந்த இந்த ஃபீல்டு ஏஜெண்ட்டாக வேலை செய்தவர் அவர் சொல்லுவாராம், ஐயா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கிறீங்க, கத்தர் இன்க்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாரு, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இன்க்ரிமெண்ட்னால 40,000 ரூபா வாங்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 75,000 ரூபா சம்பளம் உயர்ந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மிஷினரியை தாங்கலாம்ல, ஒரு 2 மிஷினரியை தாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹரியர்ஸ் போனஸ் என்ன வந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாராம், உற்சாகப்படுத்துவாராம். நீங்கள் கத்தருக்கென்று கொடுக்கலாம், சபைக்கு கொடுக்கலாம், ஊழியரை ஆசீர்வதிக்கலான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாராம். ஆம் பிரியமானவர்களே, கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் அளவுக்கு தக்கதாக நாம் கத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முக்கியமாக இங்கே மக்கதோனியர்கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரான், 2 கொரிந்தியர் 9:4, மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மக்கதோனியரை கூப்பிட்டு உங்கள் சபைக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷமாக அவங்க ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு, ஆனால் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஆயத்தமாக இல்லாவிட்டால் உங்களுக்கு வெக்கம் இல்லை எங்களுக்கு வெக்கம். ஏன்னா உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்தோமே, நாங்கள் பொய்க்காரராகி மாறிவிடுவோம். பால் இஸ் எக்ஸாட்டிங் த சர்ச். என்ன அழகாக அவங்களை என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்களேன், பா உங்களை பற்றி நான் புகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் சிறந்தவங்க, பெஸ்ட்டாக செய்வீங்க, நீங்கள் நல்லவங்க, வல்லவர்கள், கத்தருடைய பிள்ளைகள், கொடுத்து சிவந்த கரங்கள் என்று உங்களை பற்றி நான் ரொம்ப அங்கே வந்து மேன்மையாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க வந்துட்டு இவ்வளோதானா, நாங்களும் உபத்திரவத்திலே அவ்வளோ கொடுத்தோம், இவங்க கொரிந்து சபை செழிப்பில் இருக்கிறவங்க, இவங்க எவ்வளோ செய்கிறோன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவங்க எங்களை தப்பாக நினச்சிடக்கூடாது. என்ன பாஸ்டர் அவங்கள பற்றி இப்படி புகழ்ந்தீங்க, ஒன்றுமே இல்லை. பவுல் ஹீஸ் ஹேவிங் அ பிளே. அவங்களுடைய அவங்கள்ட்ட என்கரேஜ் பண்ணுறார், அவர்களை வந்து ஏமாற்றலை, அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஹீஸ் சேலஞ்சிங் தெம் டு கிவ் வாட் தே ஸ்டார்டட். எப்போதுமே கொடுக்கணும்னு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் உற்சாகமாக வருவாங்க, ஆனால் அந்த 1 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் முடியலையா, ஏன் இன்னும் முடியல, அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே. நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு தடவை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேனே, நான் ஏற்கனவே செஞ்ச ஆள் தானே, ஆண்டவர் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்ல, ஆண்டவர் இப்போ வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறார். வானம் ஒவ்வொரு வருடமும் மழையை கொடுக்கிறது, சூரியன் டெய்லி நமக்கு அதனுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறது, டெய்லி கத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து நான் 2019 நிறைய சூரியன் கொடுத்துட்டேன், நிறையா மழை கொடுத்துட்டேன், அதனால் 2020 மழையை நான் மூடி வச்சிட போகிறேன் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் மட்டும் ஏன் ஆண்டவருக்கு கொடுத்ததை கணக்கு வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆண்டவருக்கு நாமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இட்ஸ் அ கோல்டன் பிரின்சிபிள். ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 8 அதிகாரத்தில், பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. இட்ஸ் அ கோல்டன் பிரின்சிபிள் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். கிவிங், அதாவது சோயிங் அண்ட் ரீப்பிங் ஷல் நெவர் சீஸ். ஆதியாகமம் 8:22 நீங்கள் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 15:26 வாசித்து பாருங்களே. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 15:26, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க, சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே, கடனாளிகளாய் இருக்கிறார்களே. எருசலேமிலிருந்துதான் வார்த்தைகள் எல்லாம் அகாயா மக்கதோனியா எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்றது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், இப்போ அந்த சரிநிலை பிரமாணத்தின்படி
உங்களுக்கு அங்கேருந்து வார்த்தை வந்தது, நீங்கள் வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பை அடைந்தீர்கள். இப்போது உங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவங்களுடைய தரித்திரம் நீங்க சரீர நன்மைகளை நீங்கள் அவங்களுக்கு தாங்க. அவங்ககிட்டருந்து ஆவியின் நன்மை உங்களுக்கு வந்துச்சு, உங்ககிட்டருந்து சரீர நன்மை. ஆவியின் நன்மையை அளக்க முடியாது. எவ்வளோ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே வந்துச்சுன்னு சொல்லி நான் அளக்கவே முடியாது. ஒரு பரிசுத்தமான இடத்துல ஒரு விசுவாசி அந்த சபையை விட்டு போகும்போது அந்த ஊழியக்காரனிடத்தில் வந்து சொன்னார்களாம், நாங்கள் இந்த சபையில் இனி இருக்க போகிறதில்லை, ஆகவே இந்த சபைக்கு நாங்கள் கொடுத்த காணிக்கையை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, இந்த சபைக்காக நாங்கள் கொடுத்ததை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் தான் இங்கே இருக்க போகிறது இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்கென்று கொடுத்த அந்த காரியத்தை எனக்கு திருப்பி தாங்கன்னு சொல்லி கேட்கிறது எவ்வளவு, அது வந்து ஆண்டவர் அதை எப்படி பார்ப்பார். அந்த போதகர் சொன்னாராம், நான் இத்தனை வருடங்கள் உங்களுக்காக கண்ணீர் வடித்து நான் ஜெபித்து, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்திருக்கிறேன், உங்களுடைய வீடுகளையெல்லாம் நான் கண்ணீர் வடித்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறேன், அந்த ஜெபத்தையெல்லாம் என்னால் திரும்பி வாங்க முடியுமா, அந்த ஆசீர்வாதத்தையெல்லாம் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா. அதுக்கு அவங்க சொன்னார்களாம், நீங்கள் கொடுக்கவில்லை, கர்த்தர் கொடுத்தார். அப்போது ஆண்டவர் வந்து கொடுக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஊழியர்களை தூக்கி போட்டுருவார் ஆண்டவர், அவருடைய ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிற அவங்கள ஆண்டவர் மறந்துடுவாரா? ஒரு நாளும் மறக்க மாட்டார் ஆண்டவர். அதுக்கு தான் சொன்னார், என் ஊழியக்காரன் எங்கேயோ நான் அங்கே இருக்கிறேன், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நம்ம கொடுக்கும்போது ஆண்டவருடைய கரத்தில் டைரெக்டாக கொடுக்கறது இல்லை, அவருடைய ஊழியக்காரருடைய கரத்தில் தான் கொடுக்கிறோம். வி ஆர் கிவிங் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ. மத்தேயு சுவிசேஷம் 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? யார் இவர்கள்? தரித்திரராய் இருந்தவர்கள். ஆண்டவர் அவருடைய வெள்ளை சிங்காசன அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரெண்டு பக்கமாக மக்களை பிரித்து நிறுத்திடுவார். நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, வலது பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மறி ஆடுகளை அவர் பார்த்து பேசுகிறார். என்னன்னு சொல்லி சொல்கிறாரா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், நீங்கள் வாருங்கள், உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாராம். சொல்லிட்டு சொல்லுவார், பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தணித்தோம் தீர்த்தோம், அப்பொழுது எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதுக்கு ராஜாதி ராஜா சொல்லுவரா, மிகவும் சிறியராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு. ஆண்டவரே, நாங்கள் எப்போ உமக்கு செய்தோம்? அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு சொல்கிறார். இவங்க கேட்குறாங்க, நாங்கள் எப்போ ஆண்டவரை உங்களை பார்த்தோம், நாங்கள் பார்க்கவே இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, நானாக வரலப்பா, என் பிள்ளைக்கு இந்த சிறியர் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் பூமியில் வாழும்போது நன்மை பெற்று ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, ஆனால் நான் படைத்த இன்னொரு ஒரு ஜீவன் அது சிறுமைப்பட்டு இருக்கிறது, இந்த சிறுமைப்பட்ட சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தாராம். உலக தோற்றம் முதற்கொண்டு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்தினாராம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறார். அதே சமயம் அப்படி செய்யாதவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்.
காரணம் என்ன? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்கலை, அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற உபசரிப்பு, நாம் பாராட்டுகிற அன்பு, அதுதான் பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாளும்போது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அனித்தியமான இந்த உலக பொருட்களினாலே உங்களுக்கு பரலோகத்தில் நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 16 அதிகாரத்தில் நீங்கள் ஆக்சுவலாக வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 16 அதிகாரத்தில் இந்த 9 வசனத்தில் இப்படியாக அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவராக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பணம், இதை வந்து இப்போ பூச்சி அரிச்சிடும், இதை பேப்பராக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பூச்சி அரிச்சிடும், எவ்வளோ ரூபா நோட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கனாலும் அது பழசாகி போயிடும், நஞ்சு போயிடும். ஆனால் உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யங்களை சேர்க்கணும்னு சொன்னால் இதை வச்சு இப்போ யார் தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்து பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளுங்கள். இதில் ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது. பரலோகத்தில் பரதேசிகள் என்கிற ஒரு பெயரில் அருமையான சாம் ஜபதன ஒரு செய்தியை, நித்தியம் டு நித்தியம் என்கிற அந்த விசேஷமான அந்த செய்தியில் அவர் இப்படியாக சொல்லுவார், மத்தேயு 6:20, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஏன் சொன்னார் என்று அவர் சொல்லுவார். பரலோகத்தில் பரதேசிகளாம் யாருன்னா, இந்த பூமியில் அவங்க எப்படியோ அப்படி இப்படி இருந்து கொஞ்சம் பணக்காரராகி எப்படியோ வந்து மேலே வந்து கஷ்டப்பட்டு சில காரியங்கள் எல்லாம் செஞ்சு மேலே வந்துட்டாங்களாம். அவங்க கடைசி நிமிஷத்தில் அவங்க பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்துடுறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி பரலோகம் வந்து சேரும்போது ஒருவேளை நீங்கள் பூமியில் நிறைய பேருக்கு நீங்கள் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்புகள் நடத்தி பொக்கிஷங்களை சேர்க்காவிட்டால் இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கள காணிக்க, படைமுயற்சி கூட்டங்களுக்காக அவங்களுக்கு கொடுக்குற காணிக்கையை அவர்கள் வாங்கி அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய மாளிகைகளிலே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை தங்க வைத்து அவங்க பராமரிப்பார்கள். ஆகவே பரலோகத்தில் உங்களுக்கு இந்த நன்மையை செய்யும்படிக்கு அநித்தியமான படத்தினாலே உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாராம். தேவப்பிள்ளைகளே, லூக்கா 16:9 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், ஃப்ரெண்ட்ஸை சம்பாதியுங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக குறிந்து சபையை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம சகாயத்தை கர்த்தர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாரே, அந்த ஹார்ட் ஆஃப் ஜீல், த ஜீல் டு கிவ், கொடுப்பதற்கான வைராக்கியம். பரிசுத்தவான்களுக்கு அவருடைய தரித்திரத்திலே உதவி செய்வதற்காக கொடுக்கப்படுகிற வைராக்கியம். ஒரே ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனகிட்ட சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன் வாசலில் இருக்கிற ஆசாரியனையும் லேவியனையும் நீ மறந்து விடாத என்று ஆண்டவர் வந்து முக்கியமாக சொன்னார். இந்த பவுல் இந்த கொரிந்து சபைக்கிட்ட எருசலேமில் இருக்கிற அந்த ஊழியக்காரர்களுக்கு தர்ம சகாயத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அவர் ஒரு யூதர், அவர் வேதத்தை கற்று அறிந்தவர், வேதத்துடைய நியாயப்பிரமாணத்தில் நன்றாக கற்பிக்கப்பட்டவர், கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கரைத்து குடித்தவர். ஆகவே அவருக்கு எல்லாம் தெரியும், உலக ஞானமும் இருந்துச்சு, வேத ஞானமும் அவர்கிட்ட அதிகமாக இருந்தது. ஆகவே தான் ஆலயங்களிலே அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. ஆகவே அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து
அவர் முக்கியமான சில காரியங்களை கோட்படி சொல்கிறார். பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம சகாயம், அந்த தர்ம சகாயம்ன்றதே அவர் வந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கிற ஒரு வார்த்தை தான். உபாகமம் 12:19 இப்படியாக அவர் நினைப்பூட்டுகிறார், ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். உபாகமம் 12:19, நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம். உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் நீ உனக்கு அளித்த உன் ஆடுமாடில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசலில் புசிக்கலாம். நீ எல்லாம் செய்யலாம், ஆனால் எல்லாம் செய்யும் போது நீ ஒன்று செய்யணும், நீ சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா ஆசீர்வதிக்கப்படும் போது உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய உனக்காக இந்த பிரயாசப்பட்ட, உனக்காக திறப்பில் நிற்கிற, உனக்காக ஊழியத்தை செய்கிற அந்த ஆசாரியனை நீ மறந்து விடாதே, ஆசாரியனை நீ மறக்கக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலருக்கு நிறைய பண்டிகைகளை வைக்கும்போது அந்த பண்டிகைகளிலெல்லாம் இந்த பங்கை எடுத்து இந்த ஊழியர்களுக்கு கொடுத்து அவர்கள் கனம் பண்ணுவார்கள். தங்களுக்காக ஜெபிக்கிற, தங்களுக்காக திறப்பில் நிற்கிற இவர்களை கனம் பண்ணுவார்கள். அப்படிதான் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். சாரிபாத் விதவையுடைய வீட்டுக்கு எலியாவை கர்த்தர் அனுப்பினார். அந்த விதவை தனக்கு இருந்த கடைசி அடையை அவளுக்கு கொடுத்தார். அவருடைய வீட்டில் அவருடைய எண்ணெய் கலசத்தில் எண்ணெயும் மாவு பிசைகிற தொட்டியில் மாவு குறைந்து போகவே இல்லை. அதே மாதிரி எலிசா சூனேம் என்கிற ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவள் வந்து போகிறவர் பரிசுத்தமான தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை அறிந்து அவருக்காக தன் வீட்டு மாடியில் ஒரு அறையை போட்டு ஒரு கட்டிலை வைத்து ஒரு மேஜையை வைத்து அவர் உட்காந்து மெசேஜ் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வீட்டில் ஒரு மேல் வீட்டை ரெடி பண்ணி கொடுத்தார். எலிசா அங்கே தங்கும்போது அவருடைய குறைவுகளை அறிந்து அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்து அவன் மறித்தபோது அவனை உயிரோடு எழுப்பி அவனை ஆசீர்வதித்தான். தீர்க்கதரிசி எனும் நாமத்தினாலே நீங்கள் வருகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த உபசரிப்பு, தீர்க்க தரிசனம், உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை உடைய ஊழியக்காரன் மூலமாய் கொடுக்கும்போது அந்த தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி மத்தேயு 10:41 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் எனும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளைகளை இந்த வசனத்தை கேட்ட உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பாராக. மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தருவாராக. இந்த கொரோனாவினால் டிஸ்டர்ப் பண்ணப்பட்ட படிப்பு இந்த வருடம் எல்லாம் ட்ராக்கில் வருவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவாராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு எல்லா அலர்ஜியும் மறைவதாக. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலை உச்சியிலிருந்து பாதம் வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. சரும வியாதிகள், ஸ்கின் ரேஷஸ் மறைவதாக. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறான், ஸ்கின் ரேஷ் உங்களுடைய பிள்ளைக்கு அவனுடைய பின்புறத்தில் பட்டெக்ஸ் பகுதியில் சில ரேஷஸ் இருக்குது. அதை குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அதை இப்பொழுது சுகமாக்குகிறார். ஸ்கின் ரேஷஸ் உடைய பிள்ளையுடைய அந்த பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். தகப்பனே, இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேனப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேனப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளெல்லாம் நீங்குவதாக. ஆண்டவரே, யார் யார் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை பேசுகிறேன். கர்த்தராகிய இயேசுவே,
உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, உம்முடைய தேவைகளை சந்திப்பீராக. ராஜா கடலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. ஆண்டவரே, பரிசுத்த இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதனால தங்களுடைய உறவுகளுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். சதீஷ் என்கிற குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசுவே, சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, உங்களுடைய கரத்தை நீட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. இரவு தூங்கி எழும்பின பிறகு வலது கை காலில் நுனி விரல்களெல்லாம் மறுத்து போயிருக்கிற ஒரு நபரை பார்க்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு சுவாமி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பா, உம்முடைய ஜீவனுடைய சரீரத்தில் இறங்கட்டும்ப்பா. கையில் காலில் இருக்கிற நம்னஸ் மறைவதாக. பக்கவாத வியாதி உங்களை தொடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும், தலையில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற ராணி முரளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். அன்பு சகோதரி அவர்களுக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுது அவருடைய செயல்படாத அவயவங்கள் செயல்படுவதாக. அவருடைய மூளையில் இருக்கிற இரத்த நாளங்கள் இயேசுவின் நாமத்திலே செயல்படுவதாக. அவருடைய சரீரத்தில் இப்பொழுது அந்த கை கால்களிலே உணர்வு திரும்பி வருவதாக. என் ஆண்டவருடைய நாமத்திலே சொல்கிறேன், எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நடங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, மகளுக்கு கர்த்தர் நீர் சகாயராக இருந்து ஆண்டவரே சுகமாக்குகிற யெகோவா ராஃபாவாய், ரொஃபேக்காவாய் அந்த மகளை எழுப்பி விடுங்கப்பா. இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த மகளோடு இருப்பதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும், ஜெப வேண்டும் என்று கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், ஆயிரம் மடங்காய் பெருகச் செய்யும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.